இதுக்கு நிறைய சங்கிங்க முட்டு கொடுக்குறாங்க. அது எப்படி ஒரு பிபிசி நிறுவனம், ஒரு பிரிட்டிஷ்கார செய்தி நிறுவனம் எப்படி நம்ம நாட்டினுடைய பிரதமரை பத்தி அவதூறா பரப்பலாம் அப்படின்னு. இந்த அயோக்கிய நாய்களா, அமெரிக்காவில் தேர்தல் நடக்கும்போது உங்கள் ஐயா மோடி தானே ட்ரம்ப்புக்கு ஓட்டு போடுங்கன்னு ஓட்டு கேட்டார். அப்போ அது மட்டும் என்ன, நீ மட்டும் இன்னொரு நாட்டினுடைய விவகாரத்தில் தலையிடலாம், அவன் வந்து ஒரு உண்மையை நம் நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடாதா? இது கருத்து சுதந்திரம் கொண்ட ஒரு நாடு, நீ என்ன பண்ணிட்ட, யூடியூப்லேருந்து அதை நீக்கிட்ட, ஆவணப்படத்தை பார்க்க முடியாதா? டெலிகிராமில் நாள்தோறும் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க வீடியோவை, ரெண்டு வீடியோ, ஒரு வீடியோ 58 நிமிஷம், இன்னொரு வீடியோ 59 நிமிஷம். நான் 4 முறை பார்த்துட்டேன், நானே ஒரு 100 பேருக்கு அனுப்பிட்டேன். இதே மாதிரி எத்தனை பேர் அனுப்பியிருப்பாங்க? உன்னுடைய கீழ்த்தரமான, உன்னுடைய இழிவான, உன்னுடைய வக்கர புத்தி, நீ அங்கே இனப்படுகொலை செய்த அந்த கொடூர புத்தியை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ஆவணப்படத்தை அனுப்பி கொண்டே தான் இருப்போம். உன்னால் என்ன பண்ண முடியும்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது என் தமிழ் அளவா என்று சொன்னார். இன்னைக்கு என் போட்டோ, என்னுடைய குரலை போட்டால் தடை என்று சொல்கிறார். எவருடைய மண்ணில் எவன் வந்து என்னுடைய போட்டோவை போடக்கூடாது. இன்னைக்கு 65% வந்துட்டான், இன்னும் கொஞ்ச நாள 70-80% வந்துருவான். அவனுக்கு ஓட்டு உரிமை வாக்குரிமை எல்லாரையும் கொடுத்து இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல காலையில நீங்க போங்க, 20,000-30,000 பேர் நார்த் இந்தியன் வந்து கொண்டு இருக்கான். அவங்க வரட்டும், வேலை செய்யட்டும், வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அவர்களை வாழ வைக்கட்டும். ஆனால் என் மண்ணை, என் மக்களை, என் பூரகுடியை அழிக்க அடிக்க நினைத்தால் அவனை நாங்கள் திருப்பி அடிப்போம். இப்ப இந்த பிபிசி நிறுவனம் என்ன பண்ணாங்க, ஒரு ஆவணப்படத்தை வெளியீடு செய்தார்கள், இல்லாத ஒன்றை அவர்கள் வெளியீடு செய்தார்கள். 2002 குஜராத்திலே இஸ்லாமியர்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டது உண்மை, எல்லாருக்குமே தெரியும். 2002 நரேந்திர மோடி அப்படின்னாவே எல்லாம் குஜராத் கலவரத்தை தான் சொல்லுவாங்க. 3000-க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் துடிக்க துடிக்க கொல்லப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், பச்சிலம் குழந்தைகளை கொலை செய்தார்கள், இஸ்லாமிய பெண்களை கற்பழிப்பு செய்தார்கள், மிக கொடூரமான தாக்குதலை ஏற்படுத்தினார்கள் சங் பரிவார் அமைப்புகளும் இந்த பாசிச சக்திகளும். அதை தான் ஒரு ஆவணப்படமாக பிபிசி வெளியிட்டிருக்கிறது. குற்றமுள்ள நெஞ்சு தானே குறுகுறுக்கும், அப்ப நீ தவறு பண்ணியிருக்க, அதனால தானே அவசர சட்டத்தை பயன்படுத்தி, அவசர காலத்தில் பயன்படுத்தக்கூடிய சட்டம். அவசர காலம்னா என்ன, மற்ற நாடுகள் மூலமாக நமக்கு ஆபத்து நேரிடும் போது ஒரு சட்டத்தை பயன்படுத்துவார்கள், நம் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் தான் அவசர கால சட்டம், எமர்ஜென்சி அந்த நேரங்களில் பயன்படுத்துகிற ஆக்டு. அதை வந்து இந்த ஆவணப்படத்தை நீக்குவதற்கு பயன்படுத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஏற்கனவே 2002 இந்தியா முழுவதும் என்னதை பேசினார்களோ அதுதான் இந்த ஆவணப்படத்தில் இருக்கு. இந்த ஆவணப்படத்தில் ஒன்றும் புதுமையாக எதுவும் சொல்லலை. 2002 நரேந்திர மோடி, அமித்ஷா, பாசிச கும்பல் யார் மீதுலாம் நாம் குற்றம் சுமத்தினோமோ அதைத்தான் ஆவணப்படமாக வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் புதுசாக எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் உனக்கு இந்த பயம் வருகிறது? இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. 10 ஆண்டுகளாக இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த நரேந்திர மோடியினுடைய அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று மக்கள் எல்லாம் தயாராகிவிட்டார்கள். அந்த நேரத்தில் இந்த ஆவணப்படம் வந்த உடனே இது மேலும் மக்களிடையே ஒரு கொதிப்பை ஏற்படுத்தும், ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும், இதனால் நமக்கு ஆட்சி கவிழ்ந்துவிடும், ஆட்சி நம்மை விட்டு போய்விடும் என்கின்ற அச்சத்தின் காரணமாக ஒன்றிய அரசு இது போன்ற கீழ்த்தரமான இழிவான ஒரு செயலிலே ஈடுபட்டிருக்கு. இதுக்கு நிறைய சங்கிங்க முட்டு கொடுக்குறாங்க. அது எப்படி ஒரு பிபிசி நிறுவனம், ஒரு பிரிட்டிஷ்கார செய்தி நிறுவனம் எப்படி நம்ம நாட்டினுடைய பிரதமரை பற்றி அவதூறாக பரப்பலாம் அப்படின்னு. அயோக்கிய நாய்களா, அமெரிக்காவில் தேர்தல் நடக்கும்போது உங்கள் ஐயா மோடி தானே ட்ரம்ப்புக்கு ஓட்டு போடுங்கன்னு ஓட்டு கேட்டார். அப்போ அது மட்டும் என்ன, நீ மட்டும் இன்னொரு நாட்டினுடைய விவகாரத்தில் தலையிடலாம், அவன் வந்து ஒரு உண்மையை நம் நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடாதா? என்ன தான் பேசுறீங்க? இந்திய நாடு ஜனநாயக நாடு, கருத்து சுதந்திரம் கொண்ட நாடு, கருத்துக்களை சொல்லக்கூடிய நாடு. அதுதானே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு பெற்று தந்திருக்காங்க, சட்டத்தின் மூலமாக உருவாக்கியிருக்காங்க. சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் என்கின்ற தத்துவத்தை முன்வைத்து தானே இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆவணப்படத்தை திரையிடு செய்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இது கருத்து சுதந்திரம் கொண்ட ஒரு நாடு, நீ என்ன பண்ணிட்ட, யூடியூப்லேருந்து அதை நீக்கிட்ட, ஆவணப்படத்தை பார்க்க முடியாதா? டெலிகிராமில் நாள்தோறும் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க வீடியோவை, ரெண்டு வீடியோ, ஒரு வீடியோ 58 நிமிஷம், இன்னொரு வீடியோ 59 நிமிஷம். நான் 4 முறை பார்த்துட்டேன், நானே ஒரு 100 பேருக்கு அனுப்பிட்டேன்.
இதே மாதிரி எத்தனை பேர் அனுப்பியிருப்பாங்க? உன்னுடைய கீழ்த்தரமான, உன்னுடைய இழிவான, உன்னுடைய வக்கர புத்தி, நீ அங்கே இனப்படுகொலை செய்த அந்த கொடூர புத்தியை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ஆவணப்படத்தை அனுப்பி கொண்டே தான் இருப்போம். உன்னால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. எப்போதுமே உண்மை வெல்லும். உண்மைக்காக போராடக்கூடியவர்கள் நாங்கள். அதனால தான் இந்த வள்ளுவர் கோட்டத்தில் நின்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த வள்ளுவர் கோட்டத்திலேருந்து கத்துறதுனால மோடி காதுக்கு ஒன்றும் கேட்க போகிறதில்ல. ஆனால் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மக்கள் மத்தியிலே நாங்கள் உருவாக்க போகிறோம். அதற்கான ஒரு திரையிடல் தான் இந்த நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழக அரசு, இது போன்ற எங்களுடைய செயல்பாடுகளுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டியது உங்களுடைய காலத்தின் கட்டாயம். நீங்கள் அரசு அமைத்திருக்கிறீர்கள் என்றால் எங்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் கூட்டு இயக்கம், தமிழ்நாடு மாணவர் இளையோர் கூட்டமைப்பு, மாற்றுத்திறனாளிகள் கூட்டு இயக்கம், December 3 போன்ற அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக வீதி வீதியாக நாங்கள் வாக்கு சேகரித்தோம். உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என்று கொட்டும் மழையிலும் அடிக்கும் வெயிலிலும் வீதி வீதியாக சென்று நாங்கள் வாக்கு கேட்டோம். அப்போ நீங்கள் அது கைமாற என்ன பண்ணணும்? நாங்கள் ஏதாவது ஒரு உரிமைக்காக போராடும் போது எங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, உபத்திரம் செய்யாதீர்கள். அதை தான் நாங்கள் பணிவன்போடு கேட்குறோம். மோடியினுடைய முகத்திரையும் இந்த பாசிசனுடைய முகத்திரையும் கிழிக்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியர்களுடைய கடமை. 10 ஆண்டுகள் இவர்கள் தலைமையின் கீழ் வாழ்ந்தது போதும். நாடு மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த திரையிடல் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காவல்துறை முறையான ஒரு ஒத்துழைப்பை தந்து இந்த திரையிடலை இன்றில்லையாவது என்றாவது ஒரு நாள் நாங்கள் நடத்தியே தீர்வோம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. எங்களுக்கு நெருக்கடியை நீங்கள் உருவாக்க வேண்டாம். உங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு காவல்துறையினருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் களத்திலே நின்று நாங்கள் தான் முதல்ல வந்து போராடுவோம். ஏன்னா நாங்கள் இயல்பாகவே போராடும் குணம் கொண்டவர்கள். எவ்வளவு அடக்குமுறைகள் வந்தாலும், எவ்வளவு ஒடுக்குமுறைகள் வந்தாலும் அதையெல்லாம் பார்த்து நாங்கள் ஒன்றும் பயப்பட போவதில்லை. ஏனென்றால் நாங்கள் பெரியாரின் வளர்ப்பு, புரட்சியாளர் அம்பேத்கரின் வளர்ப்பு, அவர்களின் கொள்கை கோட்பாடுகளை படித்து பொதுவாழ்விலே பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் இந்த ஆவணப்படம் என்பது இனப்படுகொலையை தோலுரிக்கின்ற ஒரு ஆவணப்படம். இதை மாணவர்கள் மக்கள் என்று மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இளம் தலைமுறையினராகிய நமக்கு இருக்கிறது. அதனால் தொடர்ச்சியாக மக்கள் அரங்கத்திலே, மக்கள் மன்றத்திலே இந்த ஆவணப்படத்தை கொண்டு சென்று மோடி அமித்ஷா சங் பரிவார் கும்பலுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும், கிழிக்க வேண்டும் என்று கூறி, அடுத்ததாக சமூக செயல்பாட்டாளர்கள் கூட்டு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் ஆர் கே ஜலீல் அவர்கள் கண்டன உரை நிகழ்த்துவார். இனப்படுகொலையை மையப்படுத்தி இருக்கின்ற ஆவண படத்தை திரையிடுவதற்காக முடக்குவதற்கு காரணம் என்ன? நிறைய பேசணும். படித்த இளைஞர்கள், கல்லூரி மாணவர்களா வந்திருக்கீங்க. எது சரணாயகம், எது சுதந்திரம், எது விடுதலை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்கள் காலம் போய்விட்டது. பல வழக்குகள் இந்த காவல்துறையோ அல்லது காக்கி சட்டைக்கோ இந்த உளவுத்துறை நண்பர்களுக்கோ சிறிதளவும் கூட நான் எங்கள் கூட்டு இயக்கம் பயப்பட்டதாக சரித்திரம் இல்லை, பயட போப்பதும் இல்லை. ஏனென்று சொன்னால், நாங்கள் கொலை பண்ணலை, கொள்ளையடிக்கலை, அரசியல் வந்த மாதிரி லஞ்ச லஞ்சமாக வாங்கிட்டு போய் வீட்டில் அமுக்கலை, ஆசிபா போன்ற சகோதரியை பலாத்காரம் பண்ணி கொல்லலை, சிறீமதியை மாடியிலிருந்து தள்ளிவிட்டு கொண்டாத மாதிரி கொல்லலை, ஒரே ஒரு செல்போன் தராதற்காக தூத்துக்குடியில் ஜெயராஜிங்க ஃபென்னிக் சிங் போலீஸ்காரங்க லத்தியை வச்சு அடித்து கொண்டாங்க பாரு, அந்த மாதிரி கொலையும் செய்யலை, எதுவுமே செய்யலை. ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என் இனத்திற்கான புரட்சியை, இதே காவல்துறை அதிகாரிகள் 18 பேருக்கு நான் ரத்த தானம் கொடுத்திருக்கிறேன். நான் சாதி பார்த்து, மதம் பார்த்து, மொழி பார்த்து, இனம் பார்த்து கொடுக்கவில்லை. எனது வீட்டிலும் ஏடிசிஆர் போலீஸ் வெள்ளூரில் இருக்கிறார் மிஸ்டர் சார்லஸ் கலைமாமணி, என்னுடைய சொந்த மாமா. ஆனால் சட்டத்தை நேர்மையான முறையிலே, காவல்துறை அப்படின்னா ஒரு தைரியம் இருக்கணும், மிடுக்கு இருக்கணும், தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் சட்டார் சட்டார் அடிச்சு அவனை தூக்கி உள்ள போடணும். காக்கி சட்டை போட்டிருக்கோம் அப்படின்னா அதுல ஒரு அது ஒரு ஒரு பேஷனுங்க, அது ஒரு பொறுப்பு. எப்படி ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும்னு கனவு கண்டுட்டு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களோ அது போன்ற அந்த காவல்துறை இருக்கணும். ஆனால் இன்னைக்கு வந்து திரையிடல் போடுவதற்கு நீங்கள் வந்து தகராறு செய்து கொண்டு அப்புறம் அனுமதியை வழங்கியிருக்கிறீர்கள். நீங்கள் அனுமதி கொடுத்தாலும் சிறப்பாக செய்வோம், அனுமதி கொடுக்கவில்லை என்றால் இன்னும் சிறப்பாக செய்ய போகிறோம். என் அண்ணன் முத்தமிழ் மேல்முருகன் அவர்கள் இருக்கிறார்கள்,
நாங்கள் எல்லாம் இந்த கூட்டியகத்திற்கு வந்து எங்களது நேரத்தை ஒதுக்கி இந்த பேச்சுக்களை கொடுக்கிறோம் என்று சொன்னால், ஒரு நல்லதை ஒருவன் செய்தான் என்று சொன்னால், அந்த நல்லதை நான் நல்லது செய்தேன், இந்த ஆட்சியிலே மத்திய அரசு இப்படி செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு மத்திய அரசாங்கம் தான் செய்த காரியங்களை எப்படி பத்திரிகையிலே அல்லது இந்திய தேச மக்களுக்கு வெளிக்காட்டுகிறார்களோ அது மாதிரி அவர் செய்த தவறுகளையும் சுட்டிக்காட்ட வேண்டியது சனநாயகத்தினுடைய கடமை. உப்பு தின்னவன் தண்ணியை குடித்துத்தான் ஆக வேண்டும். அதுபோன்று இந்த பிபிசி துறையிடல் அவசியமான ஒன்று. ஏன் அதை ஒடுக்க மறுக்கிறார்கள் என்று சொன்னால், இன்னும் 10 ஆண்டுகளிலே இந்த மோடி ஐயா அவர்கள் இந்திய தேசத்தையும் குறிப்பாக தமிழ் தேசத்தையும் அழித்து விடலாம் என்று திட்டம் போட்டிருக்கிறார். திருப்பூரிலே ஒரு டீ கடையிலே ஒருவன் ஹிந்திக்காரன் புகைப்பிடித்திருக்கிறான். தமிழ்காரன் பக்கத்தில் இருந்திருக்கான், ஊதியிருக்கான், பிரச்சனை வந்திருக்கு. அவங்களுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டிருக்காங்க. ஆனால் அது பெரிய பிரச்சனையாகி இன்று வடக்கு வட இந்தியர்கள் அடிச்சு பெல்ட் லத்தி கட்டலை அடிச்சுட்டு இருக்காங்க. அங்க கூடிய டிஜி ஐயா பேசுறாரு, அவருக்கு தமிழே தெரியல, பட் ஆனால் தமிழ் கொஞ்சம் புரியுற மாதிரி தான் பேசுறாரு. ஆனால் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து 65% விழுக்காடு இந்த தமிழ் மண்ணிலே நார்த் இந்தியன்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்னும் கொஞ்ச நாட்களிலே இந்த தமிழ்நாடு அவர்களுக்கான நாடாக மாறிவிடும். நாம் இந்த மண்ணிலே வாழ முடியாது, குடியிருக்க முடியாது என்கின்ற அவலநிலை வருகிறது. ஆகவே இதை நிறைய பேசணும். அரசியலில் வந்து எடுத்தோன்று போயிடக்கூடாது, நிறைய பேச வேண்டிய சூழல்கள். இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை ஐயாவா இருக்கட்டும், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஆனால் அவர் எந்த நோக்கத்தோடு இந்த இயக்கத்திற்கு வந்திருக்கிறார் என்றால், ஆர்எஸ்எஸ் என்கின்ற கூட்டுவாதத்தை சித்தாந்தங்களை கையில் எடுத்துக்கொண்டு அவர் ஆட்சி நடத்துகிறார். ஆனால் நாங்கள் புரட்சியாளர் ஐயா அவர்கள் எழுதிய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை படித்து வந்திருக்கிறோம், மேதகண்ணன் புரவாகரன் அவர்களுடைய கொள்கைகளை எடுத்து வந்திருக்கிறோம், ஃபிடல் கஸ்ட்ரோ, சே குவேரா, கார்ல் மார்க்ஸ் போன்ற தன் தேசத்திற்காக தன் மண்ணிற்காக உயிரிய தியாகம் செய்தவர்கள் மத்தியிலே நாங்கள் படித்து இங்கு வந்து இருக்கிறோம். ஒரு பெண்ணுக்காக மறிப்பதை விட இந்த மண்ணுக்காக மறிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இப்ப துப்பாக்கிகளை யாராவது சுட்டா கூட எங்கள் சந்தோஷம் தான், ஒரு பிரச்சனை கிடையாது. வாழ போற நாட்கள் எத்தனை நாட்கள், ஆனால் இந்த வாழ்ந்த நாட்களிலே இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமானதை எதை செய்திருக்கிறோம்? குறிப்பாக காவல்துறை நண்பர்களுக்கு கூட நாங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போராடி கொண்டுதான் இருக்கிறோம். விழுப்புரத்திலே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஐயாவை உறவுக்காரர் கூட பார்க்க முடியவில்லை கொரோனா காலத்திலே. அந்த காலத்தில் எங்கள் கட்சி நண்பர்கள் தான் அவரை தூக்கி சுமந்து கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள். இங்கே சாதி, மொழி, மதம் எதற்குமே இல்லை. இப்பொழுதும் கூட நாங்கள் கத்திக்கொண்டிருக்கிறோம். சொந்த செலவிலே தோழர் ஜலீல் அவர்கள், அவர் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு எவ்வளவு பணம் செலவாகும் என்று பாருங்கள். இதை வெளியிட்டால் எங்களுக்கு காசு பணம் யாரும் கொடுக்க போவதில்லை, அரசியலில் பதவியை தூக்கி தரப்போவதில்லை. ஆனால் மறைக்கப்பட்ட ஒரு வரலாற்றை, மறுக்கப்பட்ட சனநாயகத்தினுடைய அழிவை, அந்த புதிய சித்தாந்தத்தை, தத்துவத்தை நாங்கள் வெளியில கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் சமூக செயற்பாட்டு கூட்டியக்கம் இப்படி ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறது. மாணவ கண்மணிகளே, இதை ஆங்கிலத்தில் இருக்கிறது, இன்னும் 2 நாட்களிலே ஜலீல் அவர்களிடம் சொல்லியிருக்கிறார், அதை நான் தமிழாக்கத்திலே எனது டப்பிங் கலைஞர்களை வைத்து அதை நான் முடித்து தமிழகம் முழுவதும் நாங்கள் வெளியிடுவோம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலே ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் ஏபிஎஸ், ஒரு பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள். ஐயா கமலஹாசன் அவர்கள் குடும்ப வாரிசு அரசியலை நடத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு பேச்சு கொடுத்தவர் இன்று மக்கள் நீதி மய்யம் இடைத்தேர்தலில் காங்கிரசுக்கு ஆதரவிக்க தெரிவித்திருக்கிறது என்று சொல்லி பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒரே பாதையில் கடிவாளம் முட்ட குதிரை போன்று பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது என் தமிழ் அளவா என்று சொன்னார். இன்றைக்கு என் போட்டோ, என்னுடைய குரலை போட்டால் தடை என்று சொல்கிறார். எவருடைய மண்ணில் எவன் வந்து என்னுடைய போட்டோவை போடக்கூடாது. நிறைய பேசலாம், இது வந்து அப்படியே இங்கே வச்சுட்டு போக முடியாது, ஒரு மைய புள்ளி தான். இங்கிருந்து நிறைய சப் டிவிஷன்ஸ் போயிட்டே இருக்கும். ஆக மத்திய மோடி அவர் அரசவர்களையும் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை, கச்சிராஜா, மானசீனிவாசன் போன்றவர்களையும் தமிழக வாழ் உரிமை கட்சியின் சார்பாகவும், தமிழ்நாடு சமூக செயல்பாட்டு கூட்டியகத்தின் சார்பாகவும், தமிழ்நாடு இளையோர் கூட்டமைப்பு சார்பாகவும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த பிபிசி ஆவணப்படத்தை தமிழ்நாடு முழுவதும் நாம் எடுத்துச் செல்ல வேண்டியது ஒரு தமிழனுடைய, ஒரு இந்திய தேசத்தினுடைய குடிமகனுடைய கடமை. அந்த கடமையை நாம் ஒவ்வொருவரும் எடுத்துச் செல்ல வேண்டும். இன்று ஆண்ட்ராய்டு போன் வந்திருக்கு, இது எங்க போனாலும் ஒரிஜினல் ஃபைல் நம்மகிட்ட இருக்கு. அதை எடுத்து நம்ம டெலிகிராம் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ இந்த அவலங்களை நீங்கள் பார்க்கிற பொழுதுதான் இந்த மோடி ஐயா அவர்களுடைய ஆட்சியினுடைய வெட்கக்கேடு உங்களுக்கு தெரியும். அம்மையார் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களை குறை சொன்னோம், ஐயா கலைஞர் அவர்களை குறை சொன்னோம், இன்று தமிழகத்திலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்க ஐயா முக ஸ்டாலின் அவர்களை குறை சொல்லியிருக்கிறோம். யார் தான் இங்கு நல்லவன், யார் தான் தனக்கான ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஆக எல்லோரையும் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், நீயும் நானும் மாறாமல், நீயும் நானும் திருந்தாமல் இந்த தேசத்தை எவரொருவராலும் திருத்த முடியாது என்பதை சொல்லிக்கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய உளவுத்துறை நண்பர்கள் அழகாக செல்போன் எடுத்து வந்து அப்படியே உள்ள போய் அப்படியே வந்து எடுக்கிறாங்க. யார் இவர்? ஒண்ணும் பேரு குணாஜி, சாலிகிராமம் தான்.
நம்பரை நோட் பண்ணிக்கங்க. நாங்கள் இந்த அரசுக்கு எதிராக என்ன பேசணும், மோடியை எதிர்ப்போம், எதிர்த்து கொண்டே தான் இருப்போம். ஒரு வழக்கல்ல, ரெண்டு வழக்கல்ல, 16 வழக்களை பார்த்தவன் இன்னும் பல வழக்குகளை நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம். என் தேசத்தின் விடுதலை, என் ஈழ மக்களுக்கான விடுதலை கிடைக்கிற வரை நாங்கள் உயிர் தியாகம் கூட செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆகவே இந்த பிபிசி துறையிடல் ரொம்ப முக்கியமான ஒன்று. 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த ஆட்சியினுடைய அவலம், அந்த இனப்படுகொலை, எப்படி மேதகன் பிரபாகரனுடைய இலங்கை மண்ணிலே அந்த சிங்கள இராணுவம் அரசு என் இலங்கை மக்களை கொத்து கொத்தாக அழித்தார்களோ, அதே போன்று குஜராத் மண்ணில் இருக்க மக்களும் நம் மக்கள் தான். அவங்க பீகார், உத்தரப்பிரதேசம், சிங்கு, ஜெயின் அப்படி நாங்கள் பார்க்கவில்லை. எல்லோருமே மனிதர்கள் தான். ஆக மனித மாண்பு எங்கு இருக்கிறதோ அங்குதான் அன்பு மலர்கிறது. அந்த அன்புத்தினுடைய சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டுதான் நாங்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சி பிற கட்சிகளும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். எனவே மாணவர்களே, ஏதோ வந்தோம் சலீல் கூப்பிட்டாரு அப்படின்னு இல்லாமல் உணர்வுகளை நீங்கள் மனசுக்குள்ள புதிய வச்சுக்கிறணும். அரசியல் இல்லாமல் இங்கே எது ஒன்றும் நடக்காது. காலையில் படிக்கிற நியூஸ் பேப்பர்லேருந்து நைட்டு குடிக்கிற பால் வரைக்கும் இங்கே எல்லாமே அரசியல். ஊடகம் வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. குறிப்பாக நீர்த்திரை சேனல்லாம் கடந்த ஸ்ரீமதி விஷயத்தை அழகாக எடுத்துகிட்டு போனாங்க. நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அங்கே யாருக்கும் கெடுதல் பண்ணலை, யாரையும் குழப்பணும்னு நினைக்கல, யாரையும் அடாவடித்தனம் பண்ண நினைக்கல. ஆனால் எனக்கான உரிமை மறுக்கப்படுகிற பொழுது, எங்களுக்கான உரிமை அங்கே ஒடுக்கப்படுகிற பொழுது, நாம் எல்லோரும் எழுந்து போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இன்னைக்கு 65% வந்துட்டான், இன்னும் கொஞ்ச நாள 70-80% வந்துருவான். அவனுக்கு ஓட்டு உரிமை வாக்குரிமை எல்லாரையும் கொடுத்து இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல காலையில நீங்க போங்க, 20,000-30,000 பேர் நார்த் இந்தியனுங்க வந்து கொண்டு இருக்கிறான். அவங்க வரட்டும், வேலை செய்யட்டும். வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அவர்களை வாழ வைக்கட்டும். ஆனால் என் மண்ணை, என் மக்களை, என் பூரகுடியை அழிக்க அடிக்க நினைத்தால் அவனை நாங்கள் திருப்பி அடிப்போம். இங்க திருப்பி அடிச்சா மட்டும்தான் விடுதலை. ஆக திருப்பி அடிக்கணும். ஆனால் எந்த நேரம் எப்படி, நேர்மையான பக்கத்திலே நாம் அடிக்க வேண்டும். ஆளுநர் ரவியை பற்றி பேசணும், தோழர் வந்து பக்கத்தில் நின்றுட்டாரு முடிச்சுக்கோங்க அப்படின்னு அவருக்கு ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்லி, என்னாடு தமிழ்நாடு, என்னாடு தமிழ்நாடு, அதை எதிர்க்க நினைத்தால் எவனாக இருந்தாலும் அவனுக்கு சாபக்கேடு என்று கூறி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி, தமிழக வாழ் உரிமை கட்சியின் சார்பாகவும், நான் சார்ந்திருக்கின்ற திரைத்துறையின் சார்பாகவும், குறிப்பாக இளைஞர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் நீங்கள் கலந்துக்கிறதுலாம் எங்களுக்கு பெரிய எனர்ஜியை தருது. வயசு கடந்துருச்சு 40க்கு மேலே, நீங்கள் தான் இளைஞர்கள், அடுத்த தலைமுறைகள், நீங்கள் போராடணும். போராட்ட குணம் இருக்கிறவன் நிச்சயமாக அவன் வெட்டப்படுவான்னா மர்டர் கொலை அப்படி இல்லை, அவனுடைய சிந்தனைகள் மழுங்கெடுக்கப்பட ஆயத்தமாக இருப்பாங்க. அவனுடைய கொள்கை தூங்குவாங்க, போலீஸ்காரங்க வருவாங்க, ஏ நீ யார்ப்பா படிக்கிறியா, அவனுக்கெலாம் அது தேவையில்லை, வெளியே போ அப்படின்னு சொல்லுவாங்க. படிப்பும் தேவைதான், அரசியலும் தேவைதான், இந்த சமூகமும் தேவைதான், இந்த சமுதாயமும் தேவைதான், இந்த நாடும் தேவைதான், இந்திய தேசமும் நமக்கு தேவைதான் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி, சமூக செயல்பாட்டாளர் கூட்டியத்தினுடைய அத்தனை தோழர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.